நீதி கதை. ஒருவரை ஒருவர் குறை கூறுவது தவறு. ஓர் ஊரில் இரண்டு நண்பர்கள் இருந்தனர். ஒருவர் சலவை தொழிலாளி, இன்னொருவர் குயவர். இரண்டு பேருமே அரசரிடம் வேலை பார்த்து வந்தனர். ஒரு நாள் இரண்டு பேருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டது. அவர்கள் தங்கள் குறைகளை தாங்களே தீர்த்து கொள்ளாமல் அரசரிடம் ஒருவரை பற்றி ஒருவர் குறை கூறிக்கொண்டிருந்தனர். குயவர் சலவை தொழிலாளியை அரசரிடம் வசமாக சிக்க வைக்க வேண்டும் என்று எண்ணி அரசரை பார்த்து, அரசே, நமது பட்டத்து யானை கருப்பாக இருக்கிறது, யானையை சலவை தொழிலாளியிடம் கொடுத்து வெளுக்க செய்ய சொல்லுங்கள் என்றார். அரசர் சலவை தொழிலாளியை கூப்பிட்டு யானையை வெளுத்து வரும்படி கூறினார். உடனே சலவை தொழிலாளி அரசரை பார்த்து, அரசே, யானையை வெளுத்து விடலாம், யானையை வேக வைக்கும் அளவிற்கு பெரிய பானை ஒன்றை குயவரை செய்து தர சொல்லுங்கள் என்றார். அரசர் குயவரை கூப்பிட்டு யானையை வேக வைக்க பெரிய பானையை செய்து கொடு என்று ஆணையிட்டார். குயவர் திரு திரு வென்று முடித்தார். இருவரும் ஒருவர் மீது ஒருவர் குறை கூறுவதை அறிந்த அரசர் அவரவருக்கு இட்ட வேலையை செய்யவில்லை எனின் கடும் தண்டனை விதிக்கப்படும் என்றார். இருவரும் அரசரிடம் சென்று, தங்கள் தவறை உணர்ந்து கொண்டோம், இனிமேல் இதுபோல் எப்போதும் நடக்க மாட்டோம் என்று மன்னிப்பு கோரினர். அரசரும் மன்னித்து அவரவர் வேலையை செய்ய உத்தரவிட்டார். இறுதியில் இருவரும் சந்தித்தனர். உன்மேல் நாளும் என்மேல் நீயும் குறை கூறி மாட்டிக்கொண்டோம், இதனால் நாம் இருவருக்குமே துன்பம், இனிமேல் இதுபோல் எப்போதும் நடக்கக்கூடாது, இருவரும் முன்பு போலவே எப்போதும் நண்பர்களாக இருப்போம் என்றார்கள். அப்படியே வாழ்ந்தார்கள். நீதி. ஒருவர் மீது ஒருவர் குறை கூறி வம்பில் மாட்டிக்கொண்டு விழிப்பதை விட ஒருவர் மீது மற்றவர் குறை கூறுவதை விட்டு அவரவர் குறையை அவரவர் திருத்தி கொண்டு வாழ்வதே சிறந்ததாகும். நன்றி. வணக்கம்.